வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. க்ரோஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமிங் டைப் இயர்பட் தான். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான இயர்படோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில பிராண்ட் யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு வித்தியாசமான படைப்பை ப்ராடக்டாக தந்துருக்குறாங்க. வெளிப்புறமாக கவர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மெக்கானிக்கல் ஆர்ஜிபி லைட்டெல்லாம் வச்சு ஒரு வினோதமான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ப்ரீமியம் இயர்பட்டு, நார்மல் இயர்பட்டு நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எது சூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூப்பன் கோடு ஆஃபர் லிங்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டாக் தான் இருக்குது. உங்களுக்கு அப்புறமாட்டு ரிவீல் பண்ணுறேன். இந்த சார்ஜிங் டாக்கை தவிர நீங்கள் பாருங்கள், ரெண்டு இயர்பட்டு தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பெட் டைப்பில் டிப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரியா, இந்த இயர்பட்டும் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸு. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இனி டாக்கை பாருங்கள். டாக்னா ஒன்றும் கிடையாது, சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இது வந்து கேமிங் இயர்பட்னால அதுக்கேற்ற மாதிரி லைட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கேமிங் பிசின்னு வந்தாலே உங்களுக்கு லைட் தந்திருப்பாங்க. அதே மாதிரி இது கேமிங் இயர்பட்னால சுற்றி உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆர்ஜிபி லைட் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வித்தியாசமான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கை வந்து கொடுக்குது. நத்திங் மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு லைட்டெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நத்திங் மாதிரி இருக்குது. சரியா, அவங்க ஃபோனில் பண்ணாங்க, இவங்க வந்துட்டு கேமிங் இயர்பட்டில் பண்ணாங்க. சுற்றி பார்க்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ரொம்ப சாலியூடாக கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது பாக்ஸ். அப்போ பேட்டரி பேக்கப் நல்லா கொடுக்கும்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு பட்டை காமிக்கிறேன். பட்டு பார்க்குறதுக்கு அதுவும் அதோடய மேல் பகுதியெலாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதில் டிசைன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நத்திங் மாதிரி பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜிஸ் பார்க்க போதும் இனி உங்களுக்கு பட்டை காமிக்கிறேன். பட்டை பொறுத்த மட்டும் அதுவும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். தென் இதில் வந்து டிப்பு வராது. டிப்பு வராதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடய ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபில்டரை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெக்னாலஜிவைஸ் பார்க்க போனீங்கன்னா டிடபிள்யூஎஸ் கேமிங் இயர்பட் தான் அதிக ப்ளே பேக் டைமாக கொடுக்குது. ஏன்னா சார்ஜிங் டாக் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 80 மணி நேரம் ப்ளே பேக் டைமாக வந்து கொடுக்குது. அதே மாதிரி லோ லேட்டன்சி 45 dB இருக்குது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. இதோட மெட்டீரியல் அதாவது டாக்கும் சரி தான், பட்டும் சரி தான், உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் இஎன்சி இருக்குது. தென் பட்டோட டிரைவர் பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவர் தந்திருக்காங்க. டிரைவரோட எஃபெக்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமா பேட்டரி பேக்கப் அதிகமாக கொடுக்குறதுக்கு காரணம் 400 mAh பேட்டரி தந்திருக்கிறாங்க. தென் கட்டிங் எட்ஜ் சிப் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அட்வான்ஸ்டு AD7006 அதாவது 7006 டுவல் லேபிள் இஎன்சி சிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதோடய அவுட்புட் கொஞ்சம் குவாலிட்டி வந்து அதாவது கேமிங் இயர்பட் 2000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல, பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சரியா, அதே மாதிரி ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ வந்து உணர வைக்கிறாங்க. அதே மாதிரி டிகோடிங் ஃபார்மேட் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோ டிகோடிங் ஃபார்மேட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இணைஞ்சு வந்து எல்லாமே டிகோடிங் பண்ணி வந்து கொடுக்குது. அதில் பிரச்சனை கிடையாது. 5.3 10 m 11 m உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கம்யூனிகேஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாட்டு கேட்குறதுக்கு அதாவது பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து உணர முடியாது. பட்ஜெட் லெவலில் பார்க்கும்போது லைட் எஃபெக்டோட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதாவது ஏஎன்சி கிடையாது, இஎன்சி சிப்பு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரேட் படி பார்க்கும்போது அருமையாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை பொறுத்த மட்டும் டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. காலுக்கெல்லாம் ஓகே, பேசலாம். ஆனால் ரொம்ப ஏஎன்சி லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். அதாவது வித்தியாசமாக படைச்சிருக்கிறனால அதோடய லுக்கு இரவு நேரங்களில் நல்லாயிருக்கு. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம நிறைய ஏற்பட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அதாவது இந்த இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நம்ம. கீப் சப்போர்ட்டிங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்னென்ன கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கிறதும் இந்த வாரத்துக்கு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை எடுத்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங், சந்திக்கலாம்.